வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காலம் நிற்பதற்கு என்ன கம்பி யூஸ் பண்ணலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாருடைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, பிரைமரி ஸ்ட்ரக்சர் அதாவது பில்லர் போட்டு கட்டுவது, காலம் போட்டு கட்டுவதுக்கு வந்து என்ன கம்பி போடலாம், எத்தனை கம்பி போடலாம்ங்கிறது வந்து நிறையா பேருடைய கேள்விகள் இருக்கும். அதுக்கு ஒரு விளக்கம்தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போக போகிறீங்களா, இல்லை தேர்ட் ஃப்ளோர் போக போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்லையே வந்து ஒரு பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் வேலையை ஆரம்பித்த பிறகு நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு தெளிவான ஒரு விளக்கத்துடன் நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எடுக்க போகிறோம் இப்போதைக்கு, ஒரு வேளை ஃபியூச்சரில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுப்போம் அப்படி பண்ண போகிறீங்களா, இல்லை சேர்ந்தாப்பில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுக்க போகிறோம் அப்படி நினைக்க போகிறீங்களா என்பதை தெளிவாக நீங்கள் முதல் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டீல் நம்ம எடுக்கிறது, பிளின்த் பீமுக்கு பெல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம கம்பியை தேர்வு செய்ய முடியும். இப்போ பொதுவாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் எடுக்க போகிறீங்க, ஃபியூச்சரில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவீங்க, மேலே ஒரு ரெண்டு ரூம் மாடியில் கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு 12 mm போதும், 12 mm கம்பியே போதுமானது தான். ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக போடுறது 3/4 பில்லர் போடுவோம், இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 10 அடி ரூம் அப்படின்னா காலத்துக்கு வந்து 12 கம்பி போதும். ஒரு 12 அடி வருது, 13 அடி வருது அப்படின்னா நீங்கள் வந்து காலம் சைஸை மாற்றி கூட்டிக்கணும், அதாவது 1/3 மாற்றிடணும், அதாவது 3/4 வந்து 1/3 மாற்றிடணும் டிஸ்டன்ஸ் கூடிச்சு அப்படின்னா, இல்லை 10 அடி 8 அடி தான் இருக்குது அப்படின்னா 3/4 போதுமானது, 12 mm கம்பியே போதுமானது. இல்லை நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுக்க போகிறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பி வந்து 16 mm கம்பி கண்டிப்பாக போடணும், 16ல 4 கம்பி போடலாம் போதுமானது தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கட்டிடம் வந்து வலிமையாக லைஃப் லாங் இருக்கக்கூடியது, அதனால் வந்து ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா கீழே வந்து தரைத்தளத்துக்கு 16 போட்டுட்டு மேலே வந்து 12 மாத்திரங்களும் இருக்காங்க. ஏன்னா மேலே போக போக வந்து லோடை குறைக்கிறதுக்காக 12 கம்பி போடுறவங்களும் இருக்காங்க. அதனால் உங்களுடைய வசதி தான். என்னுடைய கருத்து நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 16 mm கம்பி கண்டிப்பாக அவசியம். கிரவுண்ட் ஃப்ளோரோட பண்ண போகிறீங்கன்னா 12 mm போதுமானது. இன்னும் நீங்கள் வந்து பில்லர் சைஸு கூட்டினாலும் கூட்டிக்கலாம், அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ரூமுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி. இது வந்து சாதாரணமாக நான் சொன்னது ஒரு வீட்டுக்கு வீட்டினுடைய மெத்தடுக்கு. நீங்கள் ஒரு கடை கட்ட போகிறீங்க, ஒரு மண்டபம் கட்ட போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காலம் சைஸை கூட்டணும், 1/2 சைஸை கூட்டுற மாதிரி இருக்கும், 1/2 முக்கால் 2 முக்கால் இந்த மாதிரி கூட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீலும் கூட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் காலத்துக்கு என்ன கம்பி எடுத்துருக்கீங்களோ அதே கம்பி தான் நீங்கள் வந்து பிளின்த் பீமுக்கும் போடணும். நீங்கள் காலத்துக்கு வந்து 16 கம்பி வச்சுட்டு பிளின்த் பீமுக்கு வந்து நீங்கள் 12 போடக்கூடாது. அதே மாதிரி பிளின்த் பீமுக்கு வந்து 12 போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலத்துக்கும் 12 இருக்குன்னு தப்பு இல்லை, காலத்துக்கு 12 போட்டு பிளின்த் பீமுக்கு 12 போடலாம். ஓகே, மற்றபடி நீங்கள் காலத்துக்கு 12 போட்டு பிளின்த் பீமுக்கு 16 போட்டக்கூடாது, அது தவறான விஷயம். அதனால் இந்த காலத்துக்கு என்ன கம்பி போடுறீங்களோ அதே கம்பியை பிளின்த் பீமுக்கு கண்டிப்பாக போடணும். அதனால் இந்த வீடியோவில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். மற்றபடி நீங்கள் பேஸ்மெண்ட் பெல்ட்டு லிண்டல் பெல்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் எப்பயும் போடுறோம், 10 mm கம்பியே போதுமானது தான். இப்போ ஒரு சில விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுதுங்க. வேறு தொடர்பு கொள்ள விரும்பினாலும் என்னோட கூட நீங்கள் தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.